வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இடியிலிருந்து இடி கேஸிலிருந்து இன்றைக்கி வந்து நாயுடு அவர்கள் விடுவிக்கப்பட்டார். அந்த திறன் மேம்பாட்டு குழு அதில் ஊழல் இருக்குல்ல, ஏற்கனவே வந்து ஜெகன்மோகன் போட்ட கேஸ் 371 கோடி, அவங்க பையன் நாராளா கேஸ் அவரையும் இன்னொரு கேஸில் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இடி தானே வந்து அந்த வழக்கை வந்து விசாரித்தாங்க. இன்றைக்கி வந்து இல்லை இல்லை அவர் மேலெலாம் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இடி விடுவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அதனால தான் பெருசாக செய்தி சேனல்களோட போடல. ஏன்னா அவங்களே தான், அவங்க தான் கவர்மெண்ட்டு. அதாவது அவருக்கும் மோடிக்கு என்ன வித்தியா என்ன டீலிங், நீ நிதி கொடுக்குறியோ இல்லையா என்கிட்ட கேஸ்லாம் வெளியிடு அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் முக்கியமான செய்தி, ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூரில் இருக்கக்கூடிய அனுமான் கோயில் அதை வந்து டெமாலிஷ் ஆகிருக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது. இது இப்போ ஒரு பக்கம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி இந்தியாவில் ஒரு மார்வாடி லாபியை உண்டாக்குறதுக்கான வேலையை பண்ணி அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றுட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர்னா அதானி. இந்த அதானி அப்படிங்கிற ஒருவருக்காக இந்தியாவில் இப்போ சத்தீஸ்கரில் பார்த்தா 2 துறைமுகம், இங்கே காரைக்காலில் இருக்கக்கூடிய துறைமுகம், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய துறைமுகம், அப்புறம் நலிந்த நிறுவனங்கள் அப்படிங்கிற பேரில் அரசாங்க நிறுவனங்களே எப்படி அதானிக்கு கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 130,000,000 கோடி வராக்கடன் அப்படிங்கிறாங்களே, இந்த கடனை வசூல் பண்ணாங்களா இல்லையா, எவ்வளோ வசூலாச்சு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து வெள்ளை அறிக்கை கேட்கக்கூடிய பிஜேபி ஏன் இந்த விஷயத்தில் வெள்ளை அறிக்கை வெளியில் நிர்மலா சீதாராமனின் மௌனமாக இருக்காங்க. எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், 170,000 கோடி ஜிஎஸ்டி வந்தது அப்படின்னு சொல்கிறீங்க, கவர்மெண்ட்டே சொன்னீங்க போன தடவை. அப்போ உங்கள் கூட்டணி கட்சியாக இருக்க நாயுடுக்கு கூட பணம் தரல, ஏன் இந்த பணத்தட்டுப்பாடு, அந்த பணம் உண்மையிலேயே எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, பணம்லாம் எங்கேயும் போல, இது மோடியுடைய சூப்பரான வேலை. இது என்ன, ஏற்கனவே மோடி எப்படி இந்த பிரதமர் பதவிக்கு வந்தார், எல்லோரும் நினைக்கிறாங்க அத்வானி போனாருங்க அதனால் மோடி வந்துட்டாருன்னு. அத்வானி போன உடனே மோடி எப்படி வந்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மோடிக்கிட்ட காசு இல்லாமல் மோடி வந்திருப்பாரா, எப்படி வந்து இந்த அளவுக்கு செல்வாக்கானார். எவ்வளோ பேர் இருக்காங்க சௌகான்லேருந்து, எவ்வளோ பேர் இப்போ இருந்தாங்க, அவங்களெல்லாம் மீறி மோடி வராருன்னா அவருக்கு பின்னால் இருந்தது அதானி. அதானியை வளர்த்து விட்டது யார், 10 வருடங்கள் அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தோம் மோடி. மோடி அதாவது என்னென்னா மற்றவங்கள்லாம் வந்து இந்துத்துவா கொள்கை பணத்தை அடித்து அவங்க வச்சுக்குவாங்க, ஆனால் மோடி அப்படி இல்லை. அதாவது என்னென்னா விஞ்ஞானபூர்வ ஊழல்ங்கிறாங்களோ அந்த மாதிரி. அதானிங்கிற ஒருத்தரை இந்த அளவுக்கு பெரிய ஆளாக்குனது ஐயா மோடி தான். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் பெருமளவுக்கு வளர்கிறாரு, பின்னால் ஒரு பெரிய சக்தியாக இவருக்கு ஃபண்டு நிறையா கொடுக்குறாரு. அப்போது பிரமோத் மகாஜன், உங்களுக்கு தெரியும் அவங்க இந்த சுட்டு கொண்டுட்டாங்க, அவர் அவங்க சொந்தக்காரங்க, அவங்க அண்ணன் நினைக்கிறேன் சுட்டு கொண்டுட்டாங்க. அவர் தான் வந்து பிஜேபியுடைய கஜானா. அவர் இருக்கும்போது அவரை மீறி மோடியால் ஒன்றும் பண்ண முடில, கரெக்டாக அவர் இறக்குறாரு, மோடியோட செல்வாக்கு உயர்து, பின்னால் பேக்கப் பண்ணுறதுக்கு அதானி இருக்கார். ஏன் இதை சொல்கிறோம்னா அவங்க வந்து அத்வானியை வந்து தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, எடுபடலை. அப்போ பணமும் ஆர்எஸ்எஸ் கொள்கையும் உள்ள மோடி வந்து கரெக்டாக உள்ளே வராரு, வந்துட்டார். அப்போ மோடிக்கு ஒன்று தெரியுது, இன்றைக்கி என்ன தான் இந்துத்துவா எல்லாம் சொல்லிட்டோம் ஆனால் பணம் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னால் இந்தியாவில் வந்து வாஜ்பாய் இருந்தார் பிஜேபி. வாஜ்பாய் இந்த மாதிரி யாராவது ஒரு தொழிலதிபர் வளர்த்து விட்டார் அவங்க யோசனை பாருங்கள். அத்வானி யாருக்கா தொழிலதிபர்கள் பழக்கம் இருக்கா, ஆனால் திட்டமிட்டு தொடர்ச்சியாக தன்னுடைய கேரியர் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐயா மோடி ரொம்ப தெளிவாக அதானியை அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். அப்போ பெருமள அதாவது இன்றைக்கி வந்து சாதாரணமாக இப்போ ஒரு அரசாங்க நிறுவனம் இப்போ நம்ம கேட்டோம்னா அந்த காரைக்கால் போர்ட், காரைக்கால் போர்ட் வந்து இப்போ வந்து இவர் கொடுத்துட்டாங்க யாருக்கு அதானிக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நடத்த முடியல. சரி நடத்த முடியாமல் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கடன் அதிகமாக போச்சு, 5,000 கோடி ஆயிடுச்சு. சரிங்க 5,000 கோடி கொடுத்து ஐயா அதானி வாங்கிட்டாரானா, இல்லைங்க அதானி கொடுத்தது 6,500 கோடி. எப்படிங்க 6,500 கோடிக்கு அந்த போர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லை இல்லை ஏற்கனவே இருந்தவர் நடத்த முடியல, அதானிகிட்ட கேட்டால் அடாடி 6,500 கோடி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார், அதனால் கொடுத்துட்டோம். சரி 6,500 கோடி அவர் கொடுத்தாரான்னா இந்த இல்லை இல்லை அந்த 6,500 கோடியும் எஸ்பிஐ வங்கி கடனாக கொடுத்தது. இது மட்டும் இல்லாமல் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய 2 துறைமுகங்கள், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னங்க துறைமுகம் விமான நிலையம் இதை மட்டும் அதானி ஏன் குறி வைக்கிறார். உங்களுக்கு தெரிகிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய போர்ட்டு காரைக்கால் போர்ட்லாம் வந்து பெட்ரோலிய பொருட்கள் நிறையா வரும். டெல்லியையும் மும்பையையும் இணைக்கக்கூடிய துறைமுகம் அதுவும் அவர் கண்ட்ரோலில் தான். இங்கே தூத்துக்குடியில் இருக்க போர்ட்டும் அவர் கண்ட்ரோலில் தான். காட்டுப்பள்ளி போர்ட்டும் அதானி கண்ட்ரோலில் தான். குஜராத்தில் இருக்க போர்ட்டும் அதானி கண்ட்ரோலில் தான்.
சரி, இந்த மாதிரி அதானி அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுது, இதுக்கெல்லாம் பணம் எங்கே அப்படின்னா, ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, குஜராத்தை சேர்ந்த ஒரு 6 நிறுவனத்தை வந்து வாங்கியிருக்காரு ஐயா மோடி. ஏற்கனவே அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு என்னென்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறைக்கு இவர் பில்லே கொடுக்கல. ஏன்னா வெளியிலேருந்து இவர் வந்து மின்சாரத்தை தராரு, பவர் சப்ளை. அந்த பில்லே தராமல் இவருக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. பில்லே தராமல் எப்படி பணம் கொடுத்தாங்க? ஒன்று, இன்னொன்று, மின்சாரம், இந்த நிலக்கரி, பெட்ரோல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வருமானம் குளிக்கக்கூடியதெல்லாம் எப்பயுமே நஷ்டம் ஆகாது. அப்புறம் எதுக்கு இந்த மின்சாரத்தை, எதுக்கு அதானி ப்ராஜெக்ட்டுக்கு அரசாங்கம் கொடுக்கணும்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏர்செல், ஜியோ, ஏர்டெல் ஜியோலாம் இருக்குது. ஏன் வந்து அந்த பிஎஸ்என்எல் 5G ஆக மாட்டுறாங்க? எனக்கு தெரிஞ்சு 4G வரல. ஏன் நீங்கள் தான் ராஜா இருக்கும்போது 120,000 கோடி நடந்து போச்சு அப்படின்லாம் சொன்னீங்க, பிஎஸ்என்எல் ஏன் டெவலப் பண்ணல? அதாவது காங்கிரஸ் ஆட்சியிலேயாவது இன்றைக்கி பயங்கரமாக செல்லு கில்லு இந்த இன்டர்நெட் எல்லாம் பெரிய ஆனது காங்கிரஸ் ஆட்சியில் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணிட்டீங்க. எல்ஐசியோடைய பங்கு விற்றதுலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நிலவரம் என்ன? ஏற்கனவே இந்த மார்வாடி கும்பல் இந்தியா முழுக்க குஜராத்திகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவில் அவ்வளவு பணம் உங்களுக்காக செலவழிக்கப்படுகிறது. இதில் இன்னொரு டிஸ்ட்டு உத்தவுக்கும் கொடுக்குறாராம் போனோம் அதானி. ஏன்னா நாளைக்கு வந்து ப்ராஜெக்டை நிறுத்திடுவேன் சொல்லிட்டார். அதை அண்டர் கிரவுண்டில் கொடுப்பாருங்க. மோடிக்கும் தெரிஞ்சு தான் கொடுக்குறாரு, தெரியாமலாம் கொடுக்கல. அவர் மிரட்டியே வாங்குறாரு, என்ன பண்ண முடியும்? அப்போ உத்தவ் வந்து கொஞ்சம் விவரமாக இருக்கார். இது வந்து ஏன்னா பிஜேபி கொடுக்குற பணத்தை இங்கேயும் கொடுத்துட்டாராம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜார்க்கண்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் பெரிய அளவுக்கான பணம் கொடுக்கறது அதானி. அதற்கு சாட்சி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும், அதாவது குஜராத்தில் இருக்க ஒரு 5 நிறுவனங்களை மோடி இவர் வாங்குறாரு அதானி. சரி, அந்த 5 நிறுவனங்களை எப்படி வாங்குறாரு அப்படின்னா, அந்த 5 நிறுவனங்களும் லாபம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய துறை எல்லாமே. சார், லாபத்தில் இருக்கிறது ஏன் விற்கிறாங்கன்னா, இல்லை எங்களால் நடத்த முடியல அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க்கில் கடன் வாங்குறாங்க, நடத்த முடியலன்னு விற்கிறாங்க. அந்த நடத்த முடியலன்னு விற்கிறாங்கல்ல, அந்த இதெல்லாம் அதானி வாங்குறாரு. சரி, எப்படி பணம் கொடுத்து வாங்குறாருன்னா, இல்லை அவருக்கே லோன். அப்போ லோன் தான் ஏற்கனவே ரிசர்வ் பேங்கில் இருக்க இருப்பில் இருக்க பணத்தையும் மோடி எடுத்து செலவு பண்ணுறாரு. அப்போ ஒரு பக்கம் இப்படி செலவு பண்ணால் இந்தியாவுடைய பணவீக்கம் எப்படி இருக்குது? கேட்டால் நாங்கள் வந்து பணவீக்கம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம், பாருங்கள் நாங்கள் வந்து இராணுவத்தை எப்படி பண்ணுறோம். ஏன்னா இந்த அக்னிவீர் திட்டம்ங்கிறது கொண்டு வந்தது எதுக்குன்னா, இராணுவ வீரர்களுக்கு நிறையா பென்ஷன்லாம் கொடுக்குறோம், அதை குறைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ஒரு மனிதருக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனையும் வளைக்கப்படுதுன்னு ராகுல் காந்தி தொடர்ச்சியாக சொல்கிறார்ல, அது வந்து சாதாரண வார்த்தை. அதையும் மீறி ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க், அதாவது என்னென்ன இப்போ விட்டால் எப்படிங்கிறாங்களோ, போன தடவை பிஜேபி ஜெயித்தது காரணமே அந்த அளவுக்கான பணபலம், அதானிக்கிட்டு இருக்க பணபலம். இப்படி ஒரு பணபலத்தை வைத்து, பணமே இல்லாத காங்கிரஸ் கட்சியை காசே இல்லாமல் வச்சு ஜெயித்தாங்க, அதுவும் மைனாரிட்டி ஆகிட்டாங்க. இப்போ ஹரியானாலாம் வந்து டஃப் கொடுத்ததே பெரிய விஷயம் காங்கிரஸ். இவங்க இப்போ இவங்களுடைய வீச்சுங்கிறது அந்தளவுக்கான வீச்சு. ஏன் ஹேமந்த் சோரன் பயப்படுறாரு அங்கே? அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட்லேயே ரெண்டு மூணு பெரிய விஷயங்கள் இன்றைக்கி வந்து அதானி கண்ட்ரோல் இருக்குது. இது வெஸ்ட் பெங்காலில் அதானி. அப்போ நீங்கள் என்ன தான் கேரளா, ஏதாவது இல்லைனா இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருந்தால் கூட அதானியோடைய கை தான் அங்கே இங்கே இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டு போனார் சிஎம் கூட, வீட்டிலேருந்து யாராவது வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா சொன்னாங்கள்ல. ஏன்னா பணம் அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? பெரிய முதலாளிகளை நம்பி தான் இன்றைக்கி கட்சியெலாம் இருக்குது, என்ன பண்ண முடியும் அவங்களால? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி அப்படிங்கிற ஒருவர், அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியது நிறையா இந்த பிஜேபி ஃபங்க்ஷனெலாம் இருந்தால் கூட, அதானி அப்படிங்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கார். அதனால் அள்ளி கொடுக்குறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி ரைட்டு இப்போ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தா, இப்போ சமீபத்தில் நம்ம கனடாவுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் வந்து செயல்படாத அமைச்சர்கள் வச்சுருக்கீங்க. நிர்மலா சீதாராமன் வந்ததுக்கு 10-11 வருஷமாக பாருங்கள் எப்படி இருக்குது இன்றைக்கி இந்தியா பொருளாதாரம். அதையும் தாண்டி ஜெய்சங்கர் வந்ததுக்கப்புறம் அவரையே மோடி 2வது தடவை போடுறீங்க. சீனா கூட ஆரம்பத்துலேருந்தே சண்டை, பாகிஸ்தான் கூட நமக்கு சண்டை, ஆப்கானிஸ்தான் கூட சண்டை, வியட்நாம் கூட சண்டை, சுதந்திர வரலாற்றிலே இல்லாத வரைக்கும் இப்போ கனடா கூட சண்டை. கனடாவில் உங்களுக்கு என்ன சண்டை? அங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தான் சீக்கியர் ஒருத்தரை நீங்கள் போய் கொள்றீங்க அப்படின்னா உங்கள் மேலே வைக்கக்கூடிய சார்ஜ் ஷீட். ஆனால் இன்னொன்று, அவங்க மட்டுமா வைக்கிறாங்கன்னு பார்த்தா
அமெரிக்காவும் வைக்கிது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தானே நீங்கள் இந்தியா உளவுத்துறை போய் கொள்ளுது, அது உடந்தையாக இருந்தது அப்படின்னு தான் சார்ஜ் ஷீட். இப்போ இதில் இந்தியா இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் கனடாவுக்கும் நமக்கும் நல்லுறவு இருக்குது, நம்ம மாணவர்கள் அங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க, வர்த்தக உறவுகள் நிறையா இருக்குது. திடீர்னு என்ன பண்ணுறீங்க, அங்கே இருக்கக்கூடிய நம்பட்டிருக்க தூதரை அவங்க நாட்டு தூதரை அனுப்புகிறீங்க, நம்ம தூதரை கொண்டு வரீங்க. அப்போ பக்கத்தில் அண்டை நாடுகள் எதுலேயுமே உங்களுக்கு ஒரு நல்லுறவு இல்லை. ஏன் இது ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் கொட்டி கொடுத்தீங்க, அவர் என்ன சொல்கிறார் இப்போ, இல்லை இல்லை நாங்கள் வந்து அதானிகிட்ட வந்து நிறையா ப்ராஜெக்ட்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாம் மறுபரிசீலனை செய்வேன் சொல்கிறார். அப்போ அதானி அப்படிங்கிற ஒன்றுக்காக நீங்கள் ஸ்ரீலங்காவில் பேசுனீங்க, நிறைய இது பக்கத்தில் இன்னொரு நாடு மறந்துட்டோம், அதில் ஒரு நாட்டிலுடைய விமானம், விமான நிலையத்தை அதானி கொடுக்கறது வேணாம் நாங்களே பார்த்துக்குறோங்கிறாங்க. இதெல்லாம் எதுனால எதனால் நடந்தது? அப்போ உலக அரங்கில் அதானி அப்படிங்கிற ஒன்றுக்காக நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு நீங்கள் நிறையா கொடுக்குறீங்க. இங்கேயே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, அதை ரைட் ஒத்துக்கிறோம். கடைசியாக நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பூட்டானுக்கு போய் பணம் கொடுத்தீங்க. நீங்கள் ஒரு காபந்து பிரதமராக இருக்கும்போது பூட்டானுக்கு எப்படி அவ்வளோ பணத்தை கொடுத்தீங்க? சரி, சீனாவுக்கு போய் நான் சில விஷயம் பண்ணுறீங்களே, எப்படி பண்ணுறீங்க? சீனாவிலேருந்து வரும்போது பிரான்ஸ் நாட்டில் உட்காந்து அந்த துறைமுகம் டெண்டரை வந்து அதானிக்கு கொடுங்க நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? இந்த எந்த விஷயத்துக்கும் பேச மாட்டார். ஏன்னா அதானி அப்படின்னு சொல்லி மோடி இது வரைக்கும் வாயிலே வராது. நாடாளுமன்றத்தில் அவரை பற்றி பேசினா மகிமா மைத்தோடைய எம்பி பதவி போச்சு, ராகுல் காந்தியோடைய எம்பி பதவி போச்சு. இன்றைக்கி என்னென்னா மாட்டிக்கிட்டாங்க பாருங்கள். அந்த வக்பு வாரிய விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா கூட்டுக்குழு, அதை கூட ஒழுங்காக நடத்த முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி பல விஷயங்களில் மாட்டிகிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள், இந்த அதானி சம்பந்தமான விஷயங்கள் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பலவிதமான முயற்சி, அதாவது ராகுல் காந்தியுடைய பேச்சை திட்டமிட்டு மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அடுத்து பிரியங்கா காந்தி வரைக்கும் வயநாட்டிலேருந்து வரப்போகிறாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே ஒருத்தரையே சமாளிக்க முடியல. அப்போ இனிமேல் ஏன்னா ஒரு லாஜிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அளவு தான், ஒரு அளவுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை கண்டிப்பாக வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய என்னாச்சு, உங்களுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிட்டீங்க. இப்போ நாயுடுவை வந்து நீங்கள் வந்து இடி வழக்குலேருந்து விட்டுட்டீங்க. சரி, இடி வழக்குலேருந்து விட்டீங்க, யாராவது மேல்முறையீடு இப்போ போக மாட்டாங்க. எப்போ ஏன் போக மாட்டாங்க உங்களுக்கு தெரியும், இந்தியா கூட்டணியும் போகாது. ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு நாளைக்கு அவர் அங்கேருந்து கழட்டிட்டு வந்தால் நம்பகிட்ட வரணும், தேவையில்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. ஜெகன்மோகன் போகலாம், ஜெகன்மோகனுக்கு என்ன படிச்சுன்னா போனார்னா அவர் ஸ்டேட்டில் கை வச்சுருவார் அவர். அப்போ இடி கேஸ் விட்டது விட்டது தான். அப்போ திறன் மேம்பாட்டு இதிலேருந்து ஈஸியாக ஐயா நாயுடு வெளில வந்துட்டார். இது பெருசாக செய்தி ஊடகங்கள்லையும் வரல. அப்போ இந்தியா ஒரு பேராபத்தை நோக்கிட்டு இருக்குது. மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி மகாராஷ்டிரா அதுக்கு தக்க பாடம் கூட்டுன்னு உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா இந்தியாவில் எவ்வளவோ மாநிலங்களில் அதானி வந்து பிஜேபிக்காக செலவு பண்ணாலும் மகாராஷ்டிரான்னு வரும்போது பிஜேபிக்கு மட்டும் இல்லாமல் உத்தவுக்கும் பணம் தரக்கூடிய நெருக்கடிக்கு வருது. இல்லைன்னா அவர் தொழிலே பண்ண முடியாது. ஏற்கனவே சரத்பவாரை வீட்டில் பார்த்துருக்காரு. அதனால் இன்றைக்கி மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் அதானி ஓகோன்று இருக்கிறார், தொடர்ந்து ஓகோ என்று இருப்பாரான்னு கேட்டால் நம்மை பொறுத்த வரைக்கும் உலகம் புரண்டே இருப்பதற்கான வாய்ப்பில்லை. மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சோடனே பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.